ஹாய் வீவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு லூ ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஓஎல்எக்ஸ் பேடிஎம் வச்சு எப்படிலாம் இந்த வடக்கன்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். முன்னெல்லாம் யாரையாச்சும் ஏமாற்றணும்னா இந்த கரெக்டாக கிராமத்தானங்களா பார்த்து, இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களா பார்த்து, அப்படி இல்லையா படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்களா பார்த்து 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 தான் ஏமாத்தாங்க. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்துட்டு படித்தவங்க, கொஞ்சம் நாளும் தெரிஞ்சவங்க, நல்லா தெளிவானவங்க, நம்மளாலாம் ஏமாற்ற முடியாதுன்னு. ஆனால் நம்ம தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சரியான டைம் ப்ரெஷர், சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருந்தால் ஈஸியாக ஏமாத்திடலான்றது இந்த வடக்கன்ஸ் அடிக்கடி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு சின்ன கதையை வச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் ஒரு புது பைக் வாங்கிட்டேன். ஸோ என் பழைய பைக்கை நான் ஓஎல்எக்ஸில் விற்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போடுறேன். அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஒருத்தர் சரி நான் வாங்குறேன்னு சொல்லி கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு என் வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாரு, நானும் கொடுக்குறேன். அதில் உடனே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார், சார் இந்த மாதிரி நான் ஆர்மி கேம்பில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங்கில் நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டையோ என் தம்பியோ வந்து பைக் எடுத்துக்க சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து எடுக்கிற டைம்னால பே பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இப்போயே நம்ம டிரான்சாக்ஷன் முடிச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. சார் நானும் ஓகே பண்ணலாமே அப்படின்னேன். எப்போனாலும் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்வேன். அவர் உடனே வாட்ஸ்அப்பில் அவரோட ஆதார் கார்டு, ஆர்மி ஐடி ப்ரூஃப் எல்லாமே அனுப்புகிறாரு. அதை பார்த்துட்டு எனக்குன்னா அவர் மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு. சரி உடனே உடனே காசும் வருது, நல்ல ரெஸ்பெக்டபிளான பர்சன் தான் சொல்லிட்டு நானும் ஆஃபருக்கு உடனே ஓகேன்ட்டேன். நான் ஓகே சொன்னோடனே அவரும் உடனே, தம்பி இந்த மாதிரி கேம்பில் எனக்கு இப்போ ஒரு 15 minutes தான் டைம் இருக்குது, ஸோ இப்போயே நம்ம டிரான்சாக்ஷன் முடிச்சிக்கலாமான்னு கேட்குறாரு. சார் ஓகே சார் நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு நானும் கேட்குறேன். நான் ஓகே சொன்னோடனே அவரும் உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு கியூஆர் கோட் அனுப்புறாரு. அதில் கீழே போட்டுருந்துச்சு இந்த மாதிரி ஸ்கேன் திஸ் டு ரிசீவ் பேமெண்ட்டுன்னு. அவர் காலையே இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இது இந்த மாதிரி வந்திருக்கேன்ட்டு. ஆமாம் தம்பி நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்துருன்ட்டு. சார் நானும் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோடனே பார்த்தா எனக்கு பின் நம்பர் கேட்குது, பின் போட சொல்லி. ஆக்சுவலாக நம்ம காசு அனுப்பும்போது தானே பின் போடுற மாதிரி வரும் யூபிஐ பின்னு. எனக்கு ரிசீவ் பண்ணும்போது வருதேன்னு சொல்லி நான் கேட்குறேன். கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி ஆப் அப்டேட் ஆயிருக்கு, ஒரு வெரிஃபிகேஷனுக்காகவும் ஒரு சேஃப்டிக்காகவும் தான் இந்த அப்டேஷன்லாம். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு இது ஆன்சர் ரொம்ப கன்வின்சிங்கெல்லாம் இல்லை. உடனே அவர் வந்துட்டு என்னை அவசரப்படுத்துறாரு, தம்பி சீக்கிரம்ப்பா என் கமாண்டர் திட்டுவார், நான் சீக்கிரம் போயாகணும், டக்குன்னு இந்த டிரான்சாக்ஷன் முடிச்சா நான் அடுத்தடுத்து என் வேலையை பார்ப்பேன், சீக்கிரம் பண்ணுங்கன்றாரு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நான் இன்னொரு கியூஆர் கோட் அனுப்புகிறேன், அதை ஸ்கேன் பண்ணு, அதில் நம்பிக்கை வந்துச்சுன்னா இதை ஸ்கேன் பண்ணுன்ட்டு. அந்த கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா இருந்துச்சு, ஸ்கேன் திஸ்ட்டு ரிசீவ் 100 rupees. சரி நானும் யோசித்தேன், சரி இந்த வாட்டி ஸ்கேன் பண்ணால் போனால் 1 ரூபா தானே போகும், சரி பாப் பண்ணி பார்ப்போமேன்ட்டு. பண்ண உடனே என் அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபா கட் ஆயிடுச்சு. திருப்பி டக்குன்னு 2 ரூபாயாக வந்துச்சு, ஒன்று நான் அனுப்பின 1 ரூபா, இன்னொன்று அவர் எனக்கு 1 ரூபா அனுப்பிச்சாரு. சரி நானும் இந்த சிஸ்டம் வேலை செய்தே, ஸோ 2 ரூபா அனுப்பிச்சேன், 2 ரூபாயாக வந்திருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வேலை செய்து போகலன்னு சொல்லிட்டு நானும் அந்த அவர் அனுப்பிச்ச பழைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோடனே அமௌண்ட்டு காலி. இந்த மாதிரி நடந்தோடனே ஒரு 2 situations நடக்கும். ஒன்று உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாப்புல, நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லையா நம்மளை இன்னும் ஏமாத்தலாம்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, சாரி சார் ஏதோ தப்பாயிடுச்சு என் சைட்லேருந்து, நீங்கள் இன்னொரு வாட்டி அனுப்புங்க, நான் டபுள் த அமௌண்ட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸாக்ட் பண்ணிடுறேன், இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஏமாத்துவாங்க. 2-3 times இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, அவர் இந்த மாதிரி நான் ஆர்மி பர்சன் சொன்னோடனே அவர் மேலே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருது. ஸோ நம்ம அவர் மேலே டவுட் பண்ணுறதுக்கு 1-2 times யோசிப்போம். அந்த இடத்துல தான் நம்ம மேலே சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் போட்டு காலி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீக்கிரம்ப்பா சீக்கிரம் பண்ணு, இந்த மாதிரி எங்கள் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் டைம் ப்ரெஷர் போட்டு நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. என்ன தான் நம்ம இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும், நம்மளுக்கு அதில் கொஞ்சம் நாலேஜ் இருந்திருந்தாலும், ஆப்போசிட்டில் இருக்கவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது நமக்கு தான் ஒரு வேலை தெரியலையோ அப்படின்னு நமக்கு நம்ம மேலேயே ஒரு டவுட்டு, அந்த டவுட்டை அவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஸ்கேமர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டி ட்விட்டரில் அவங்க கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட பொண்ணு கூட இதில் ஏமாந்துருக்காங்க. அவங்க இதே மாதிரி தான் அவங்களோட பழைய சோஃபாவை விற்கிறதுக்காக ஓஎல்எக்ஸில் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கால் பண்ணாப்புல, ஸ்கேன் பண்ண சொன்னாப்புல, பணத்தை ஏமாத்தினாப்புல, கிளம்பிட்டாப்புல. இதில் என்னென்னா இவங்களுக்கு 2 times நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 20,000 ஏமாத்தினாப்புல, செகண்ட் டைம் 14,000 ஏமாத்தினாப்புல, டோட்டலாக 34,000 காலி. எனக்கு நடந்த சம்பவம் இதே மாதிரி தாங்க. எங்கள் வீட்டில் அந்த பழைய மிக்சரை போடுறதுக்காக நான் ஓஎல்எக்ஸில் போஸ்ட் போட்டேன். அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தர் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஆர்மிலேருந்து பேசுகிறேன், எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே ஒசூருக்கு ஷிஃப்ட்டாக இருக்காங்க, ஸோ அந்த மிக்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு அந்த மிக்சர் எனக்கு கொடுத்துங்க, வேறு யாருக்கும் கொடுக்காதீங்கன்னா ரொம்ப பார்கெனெலாம் பண்ணி ட்ரை பண்ணாப்புல. அப்புறம் நான் கேட்ட ரேட்டுக்கே ஓகே சொன்னாப்புல. நான் அங்கே யோசிச்சிருக்கணும், நான் அங்கே விட்டுட்டேன். நானும் சரி ஓகே சார் எப்போனாலும் வந்து பாருங்கள், எப்போனாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். உடனே அவர் வந்துட்டு, நான் இன்னைக்கு ஈவினிங் என் ஒய்ஃப் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் மிக்சியை, ஆனால் அவங்க வர நேரம் என்னால் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப முடியுமான்னு தெரியல, ஸோ நம்ம இப்போயே டிரான்சாக்ஷன் முடிச்சிக்கலான்னு சொன்னார். சார் நானும் ஓகே பண்ணலாமே சார் அப்படின்னேன். அவர் என் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கினாரு, பேடிஎம் நம்பர் வாங்கினாரு. ஆனால் இந்த இடத்துல இந்த லூசு பையனாக பண்ணிட்டானா, நம்ம கதையில் எப்படி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொன்னாப்பில் இந்த லூஸ் அப்போலாம் பண்ணல, என்ன பண்ணிட்டான்,
சும்மா இந்தியன் ஆர்மி பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் 2500 ருபீஸ் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தான். போட்டுட்டு கீழே வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாப்புல. எனக்கு அங்கேயே டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை நம்ம இதுக்கு முன்னாடி வர கேட்டிருந்தோமா, ஸோ எனக்கு டவுட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. டவுட் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் என்ன பண்ணிட்டேன், கேட்க ஆரம்பித்தேன், ஏன் ஆர்மியில் வேலை பார்க்குற, ஏமாத்துறதா ஏமாத்துற, இந்த மாதிரி ஒழுங்காக கூட ஏமாத்து தெரியாதா அப்படி இப்படின்னு அவன் அசிங்கசியமாக கேட்க ஆரம்பித்தேன். உடனே அவன் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தன்ற ஃபோனை கொடுத்து அவன் ஆர்மி கேன்டீனில் தான் இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. நான் அவனையும் அசிங்கசியமாக திட்டிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, என் ஃபோனை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணி விட்டாங்க. இதே மாதிரி சம்பவம் என் ஃப்ரெண்டுக்கு ரிவர்ஸில் நடந்துச்சு. அதாவது அவன் பையர்ஸ் பொசிஷனில் இருந்தான், அவன் ஒரு கேடிஎம் டூக் பைக் பார்த்துருந்தான். அது வந்துட்டு பூனேல இருந்துச்சு, செல்லர் பூனேக்காரர். பேசினாங்க, அவர் என்ன சொன்னாரு, நான் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக நான் பாட்டில் கூப்பிட்ருக்காங்க, நான் காஷ்மீர் போகணும், ஸோ இந்த பைக்கை வந்துட்டு வந்த வழிக்கு விற்கிறேன், நீங்கள் வந்துட்டு பைக் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அமௌண்ட் பே பண்ணால் போதும். இப்போ நீங்கள் கொரியர் சார்ஜஸ் பைக் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அதுக்கு மட்டும் ஒரு 3000 அனுப்புங்க, நான் உங்களுக்கு பைக் அனுப்பிச்சி விட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பைக்கெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணால் போதும்னு சொன்னாப்புல. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பைக்கு கைக்கு வராமல் நாங்கள் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. உடனே அவன் ரொம்ப நேரத்துக்கு ட்ரை பண்ணான், என்னடா இந்த மாதிரி இப்படி இருக்கீங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக பாட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் என்னடானா எங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க, இப்போ கூட அர்ஜென்ட்டாக என்னை காஷ்மீர் கூப்பிட்ருக்காங்க, நான் பூனேலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு காஷ்மீர் போக முடியாதுன்னு எல்லாத்தையும் விற்றுட்டுருக்கேன், ஆனால் என்னை நம்பி வாங்குறது கூட யாருமே ரெடி இல்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப நேரமாக க்ரிஞ்சாக போட்டு தள்ளிக்கிட்டுனா நாங்கள் சேர்றா போதும் நடையின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டோம். ஸோ காய்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நம்ம அமௌண்ட் அனுப்பும் போது தான் நமக்கு வந்துட்டு பின்னு கேட்கும், ரிசீவ் பண்ணும்போது நமக்கு பின்னு கேட்கவே கேட்காது, மறந்து கூட அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மி பர்சன்ஸோட ஃபேக் ஐடி கார்டு, ஃபேக் ஆதார் கார்டெலாம் வச்சு நம்மளை நிறைய ஏமாத்துறாங்க, அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லா பேங்க்கும் சொல்கிறது தான் எப்பயுமே, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, ஓடிபி, யூபிஐ பின்னு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜிபேல வந்துட்டு இன்னார்லேருந்து இன்னாருக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டுது. ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களை யாராச்சும் அர்ஜென்ட் படுத்துனாங்கன்னா கண்டிப்பாக காசு விஷயத்தில் என்றைக்குமே அவசரம் பண்ணவே படாதீங்க, அறிவுரையில் எந்த ஒரு டிசைனும் எடுக்காதீங்க, நிதானமாக யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பேச மாட்டினீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கேமில் அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் அவேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ப்ளூ ஸ்டார்.